பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்கிள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீ அவரை போய் பார்க்கவே இல்லையா? நான் எதுக்கு அந்த ஆளை போய் பார்க்கணும்? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அந்த ஆள் மேல உள்ள அக்கறையால இல்ல, அந்த ஆள் இன்னும் இருக்காரா இல்ல போயிட்டாரான்னு பார்க்க வந்தேன். எதுக்கு அஞ்சலி இப்படி பேசிட்டு இருக்க? இன்னும் எத்தனை நாள் தான் அவர் மேல இப்படி கோவத்திலேயே இருப்ப? இந்த ஜென்மம் முடியற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் விக்கி. இப்படி எல்லாம் பேசாத அஞ்சலி. அடிப்பட்டு நம்ம வீட்டுல இருக்காரு, அவரை போய் பார்க்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. வேற என்ன பண்ண சொல்றீங்க விக்கி? என்னையும் ரஞ்சிதா மாதிரியே அந்த ஆள் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு பால் ஊத்த சொல்றீங்களா? என்னால மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில அப்படி எல்லாம் நடிக்க முடியாது விக்கி. அந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த ஆள் அப்படி எல்லாம் அனுபவிக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அந்த ஆளுக்கு ரொம்ப கம்மி. அதனால அந்த ஆளை என்ன பார்க்க சொல்லல, என்ன கம்பல் பண்ணாதீங்க விக்கி, ப்ளீஸ். தம்பி தம்பி அஞ்சலி வாங்க. ஆண்டி இந்த மருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தர முடியுமா? நோ ப்ராப்ளம், வெளியில போகும்போது வாங்கிட்டு வர. சரி. அந்த மனுஷ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் சேர்த்து இப்ப மொத்தமா அடி வாங்கி படுத்து கிடக்குறாரு. கட்டின பாவத்துக்கு வேற வழி இல்லாம நானும் அவரை பாத்துக்கிறேன். இந்த ஆளுக்கு மேல ஆடின அந்த அகிலன் பையன் இப்ப எங்க இருக்கானே தெரியல. இந்த ஆளுக்கே இப்படின்னா அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவனு எவ்வளவு கஷ்டப்பட போறானே தெரியல. பாத்தீங்கல்ல, ஏதோ நான் பேசினதுக்கு போய் கோச்சுக்கிட்டீங்க. கட்டின பொண்டாட்டி அவங்களே அந்த ஆளை எப்படி கழுவி ஊத்திட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல அஞ்சலி. அவங்க நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு போனாலும் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற கவலை அவங்க மனசுக்குள்ள இருக்கத்தானே செய்யும். அங்கிள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும் அவருக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. அவர் சொன்னப்ப கூட நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. பேசாம பூஜையை நிப்பாட்டிடுவோமா? என்னது பூஜையை நிப்பாட்டணுமா? இங்க பாருங்க தம்பி, என் உசுரே போனாலும் 9 நாள் பூஜை நடந்தே ஆகணும். சித்தர் அப்பவே சொன்னாரு, பூஜையை தடுக்கிறதுக்கு பல தடைகள் வரும், அதையெல்லாம் தாண்டிதான் பூஜையை நடத்தணும்னு சொல்லி இருக்காரு. அதனால என்ன ஆனாலும் சரி பூஜை நடக்கணும். இல்ல பாட்டி, பூஜை நடக்கும் போதெல்லாம் அங்கிள்க்கு இப்படி ஏதாவது ஒண்ணு ஆகுது. அட என்ன தம்பி, நீங்க அவன் ஒரு வாய்க்கு வழங்காதவன் சொல்றான்னு அதையே நீங்களும் சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, அவனுக்கு இப்படி நடக்கிறதுக்கும் இந்த பூஜைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாருங்க, எந்த காரணத்துக்காகவும் பூஜை எல்லாம் நிப்பாட்ட கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் கரெக்ட், அதத்தான் நானும் சொன்னேன். விக்கி என்ன ஆச்சு உங்களுக்கு? அந்த ஆளுக்காக நம்ம பூஜையை நிப்பாட்ட சொல்றீங்க? பூஜை நடந்தே தீரும் விக்கி.